அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புத்தகம் விஷ்ணுபுர பதிப்பகத்தின் மூலமாக வெளிவந்த ஜெயமோகன் அவர்கள் எழுதிய குமரித்துறவி என்ற ஒரு குறுநாவல். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மதுரை தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ மதுரைனாலே மீனாட்சி அம்மன் கோவில் தான். இப்படி மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்புமிக்க இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற மீனாட்சி அம்மன் ஒரு காலகட்டத்தில் ஒரு 60 வருடங்கிட்ட அந்த கோவிலில் அந்த மீனாட்சி அம்மன் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையான நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ அதை ஒரு மையமாக வச்சு தான் இந்த புத்தகம் ஒரு புனைவுகள் கலந்து இந்த குறு நாவல் இருக்குது. இந்த நாவல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இரணிய சிங்கநல்லூருங்கிற ஒரு இடத்துலேருந்து வீரமார்த்தாண்டன் உதயன்கிறவர் வந்து ஒரு சர்வாதிகாரி. அவர் வந்து ஒரு தகவலை ஓலையை எடுத்துட்டு குதிரையில் பயணப்படுறார். எங்கன்னா, சேர நாட்டில் இருக்கிற ஆதித்யவர்மாங்கிற ஒரு அரசனை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கிறார். இங்கே சேர நாடுன்னு சொல்ல மாட்டாங்க, வேநாடுன்னு அப்படி தான் போட்டிருந்தாங்க. இந்த புத்தகம் வந்து எனக்கு படிக்கும்போது தொடக்கத்தில் சில இது புரியலை. மீன்ஸ் அந்த தமிழ் வந்து அந்த நிலப்பரப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நான் கூகுள் பண்ணி தான் பார்த்தேன். இப்போ வேநாடுனா எதுன்னு தெரியல. ஸோ அது கூகுள் பண்ணி பார்த்ததில் அது வேநாடுங்கிறது சேர நாட்டில் 18 நாடு இருக்குது, நாடாக இருக்குது. அந்த 18 நாட்டில் ஒரு நாடு தான் வேநாடுங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கு. இப்போ இருக்கிற கன்னியாகுமரி கொல்லம் அந்த லேண்ட்ஸ்கேப்பில்க்குள்ளே இருக்கு வர்றது. அந்த காலத்தில் அதோட தலைநகரம் திருவிதாங்கோடும் கல்குளம்ங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க கூகுளில். ஸோ இது படிக்கும்போது இது ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம சவுத் சைடு போகுது இந்த கதை. அப்படின்னா நம்ம எந்த நிலப்பரப்பு எங்கன்னு தெரிஞ்சிட்டு படித்தோன்னா நமக்கு ஒரு அந்த கற்பனையில் அந்த நிலப்பரப்பு நமக்கு ஒரு புது காட்சிகளை கொடுக்கும். தெரிஞ்ச இடமா இருந்தால் அதையும் அந்த காட்சி நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கதையில் தொடக்கத்தில் எப்படி போகுதுன்னா, வீரமார்த்தாண்ட உதயன் வந்து போகிறாரு. அந்த வீரமார்த்தாண்டன் யாருன்னா, அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் ஹிஸ்ட்ரி இருக்குது அவங்க பரம்பரையை வச்சு. அவங்களும் சேரர்கள் தான். அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து சோழர்கள் ஆண்டுட்ருக்காங்க. அந்த சோழர்கள் வந்து சேரர்களை அட்டாக் பண்ணி பண்ணும்போது இவங்க வந்து வேலிமலைங்கிற ஒரு இடத்துலேருந்து பதுங்கி போய் தென்மலைங்கிற ஒரு இடத்துல பதுங்கியே வாழ்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் இவங்க டைரெக்டாக வந்து சோழர்களை அட்டாக் பண்ணுறாங்க. இவங்களோட போர் முறை, இவங்களோட வீரத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சோழர்கள் வந்து இவங்க கிட்ட நட்பாகிடுறாங்க. நட்பாகி இவங்களுக்குன்னு ஒரு நிலப்பரப்பு ஒதுக்கிடுறாங்க. அங்கே தான் இரணிய சிங்கநல்லூருங்கிற இதில் படைத்தலைவர்களாக இவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க வீரமார்த்தாண்டன் உதயனோட ஃப்ளாஷ்பேக் இது தான். ஸோ இங்கிருந்து அவர் வந்து அந்த தகவலை கொண்டு போய் ஆதித்யவர்மாக்கிட்ட சொல்கிறார். என்ன தகவல்னால், இந்த மாதிரி நாயக்கர் மன்னர்கள் வந்து மதுரையிலேருந்து வந்து நம்மளோட அம்மன் மீனாட்சி அம்மனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நடந்ததுங்கிற ஃப்ளாஷ்பேக் வந்து அங்கே சொல்கிறாங்க எப்படி நடக்குதுன்னு. 1311 வந்து டில்லி சுல்தான் எப்படி மீனாட்சி அம்மன் வந்து மதுரையிலேருந்து இங்கே வந்தாங்கங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. 1311 டில்லி சுல்தான் படையெடுப்பு பாண்டியர்களில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ வந்து அங்கே மதுரையில் இருக்கிற அந்த கோவிலில் இருக்கிற சிவாச்சாரியாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி ஸ்ரீரங்கத்துலேயும் அங்கே இருக்கிற கடவுளை எடுத்துகிட்டு போகும்போது இந்தமாதிரி சேர நாட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சுல்தான் படையெடுப்பின் போது. ஸோ நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு சிவாச்சாரியார்கள் வந்து மீனாட்சி அம்மனை அப்படியே பேர்த்து அந்த பீடத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மன் சிலையை பேர்த்து எடுத்து ஒரு பல்லக்கில் வச்சிடுறாங்க. இப்போ மீனாட்சி அம்மன் இருந்தேன்னா சுந்தரேசலிங்கமும் கூட இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த லிங்கத்தோட சைஸ் ரொம்ப பெருசுங்கிறனால அதை எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் வைகையில் ஒரு சாம்பிளாக ஒரு கல் மாதிரி எடுத்து அதை சுந்தரேசலிங்கங்கிற மாதிரி கருதி அதையும் பல்லக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க.
எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது எங்கே நம்ம கொண்டு போகிறோங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் வைகை நதிக்கரையோர நேராக, வைகைனால் எனக்கு தெரிஞ்சு மேற்கு பார்த்து போகிற மாதிரி தான் இருக்குது, வைகை நதினால் மேற்கு பார்த்து தான் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ போகும்போது அங்கே வந்து ஒரு பச்சை பட்டு உடுத்தி நிறைய நெற்றி நிறைய பொட்டு வச்சு மூக்குத்தி எல்லாம் குத்தி கிளிகளோட ஒரு குரத்தி வராங்க. எங்கே போகிறீங்க? இங்கே கிளி சொல்லுது தெற்கை பார்த்து போங்கன்ட்டு அந்த பல்லாக்கை தூக்கிட்டு போகிறவங்ககிட்ட சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும், உனக்கு என்னது, உள்ளே யார் இருக்காங்க, எனக்கு உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியும் இங்கே அம்மா தான், நீங்கள் இங்கே கிளி சொல்லுது நீங்கள் இங்கேருந்து தெற்கை பார்த்து போய்கிட்டே இருங்க, எங்கே வந்து ஒரு மரம் பேர் சொல்கிறாங்க, அந்த மரத்துக்கு கீழே பூத்து குலுங்குதோ ஆடி மாதத்தில் அங்கே நீங்கள் வந்து அம்மனை இறக்கி வைங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து பயணப்படுறாங்க, போகிற வழியில் சில கொள்ளையர்கள்லாம் வராங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்க உள்ள சின்ன குழந்தை மீனாட்சி அம்மன் குழந்தை உருவத்தில் இருக்கிற மாதிரியும் அதில் இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த அவங்கள அவங்கக்கிட்ட ஆசி வாங்கிக்கிட்டு அந்த திருடர்களை விலகி போயிடுறாங்க. ஸோ இப்படியே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த இடம் வருது எங்கன்னா, இந்த சேர நாட்டில் ஆரல் வாய்மொழி அப்படிங்கிற ஒரு ஊரில் பரகோடி கண்டன் சாஸ்தான்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்தா கோவில் இருக்குது. அந்த சாஸ்தா கோவில் தான் அந்த குரத்தி சொன்ன ஸ்பாட்டு, அந்தந்த மரங்கள் அந்த நீர் வற்றாத நீர் ஊற்றுப்பெருக்கு இது எல்லாமே சொன்ன காட்சி அமைப்பு எல்லாமே அங்கே அந்த நிலப்பரப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்து மீனாட்சி அம்மனை வந்து இறக்கி வைக்கிறாங்க. ஸோ இப்படி தான் மீனாட்சி அம்மன் வந்து ஒரு 60 வருஷத்துக்கிட்ட அந்த கண்டன் பரகோடி கண்டன் சாஸ்தா கோவிலில் தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து இருக்கிறது அந்த ஊருக்காரவங்கள்லேருந்து யாருக்கும் எதுக்குமே தெரியாது, அப்படி தான் தெரியாது. சாதாரண சாஸ்தா கோவில் அந்த ஊரில் வழியப்படுற சாஸ்தா கோவிலுங்கிறது மட்டும்தான் தெரியும். அங்கே மீனாட்சி அம்மன் மதுரையிலேருந்து வந்திருக்குங்கிறது வேறு யாருக்குமே தெரியாது, ஒரே ஒரு குரூப்பை தவிர. அது அந்த கோவிலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற கண்டன் சாஸ்தாவை பாதுகாத்து ஒரு குளம் இருக்காங்க, அந்த குளத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களும் இதை ரகசியமாக பாதுகாத்துக்கிறாங்க. இப்போ வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இந்த நாவலில் வர ஒரு சில பக்கங்களே இருக்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ. ஆனால் இந்த நாவல் ஃபுல்லாக எதை பற்றி பேசுதுன்னா, ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு கல்யாணத்தை எப்படி நடத்தி முடிப்போமோ அந்த மாதிரி ஒரு மங்கள நிகழ்வாக தான் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த உதய மார்த்தாண்டன் வந்து அதை எடுத்து எப்படி அந்த எல்லா வேலைகளும் செஞ்சு இந்த கல்யாணத்தை முடிக்கிறாரு, அந்த ஆதித்யவர்மாங்கிறவர் வந்து அந்த மீனாட்சி அம்மனுக்கு அப்பாங்கிற முறை ரேஞ்சுக்கு இருப்பார், தந்தைங்கிற அவர் ரொம்ப வருத்தப்படுவார், நான் இங்கே நம்ம ஊர்லேருந்து நம்ம மீனாட்சி அம்மனை நம்ம திரும்ப அனுப்புகிறோமே அப்படிங்கிற ரொம்ப கவலைப்படுவார். அதே மாதிரி அந்த ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம வந்த இடத்துக்கு தானே திரும்ப அனுப்பணும், கல்யாணம் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன் மகளவே அனுப்புகிற மாதிரி ஒரு மனநிலையிலே இருப்பார் அவர். இந்த மீதி எல்லாமே இந்த புத்தகத்தில் ஃபுல்லாக மங்கள நிலவு, கல்யாண வீடு எப்படி நடக்குது, சொல்லப்போனால் ஒரு சில முக்கியமான நீங்கள் தோ பரமசிவனுடைய ஒரு மானுடவியலாளர் அந்த புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருப்பார், அவரோட புத்தகங்கள் நிறைய அந்த காலத்து டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தை நீங்கள் பொறுமையாக வாசிச்சிங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக எழுதியிருக்கிறாரு. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கல்யாண வீடுனா பந்தல் போடணும், பந்தல்னால் இது சாதாரண கல்யாண வீடு கிடையாது, அதுக்கப்புறம் தெரிஞ்சிருது மக்களுக்கு இங்கே மீனாட்சி அம்மன் இருக்காங்கன்ட்டு. நாயக்கர் மன்னர்கள் இங்கே வராங்க, மதுரையிலேருந்து ஒரு அரசர்களுக்கும் கூட்டமே வருது, சுற்று வட்டார இங்கே சேர நாட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து இதை நடத்துகிறாங்க. அப்படின்னா இது எப்பேற்பட்ட கல்யாண நிகழ்வாக இருக்கும், கிட்டத்தட்ட இப்போ வைகை சித்திர திருவிழா நடக்கிறதோட முதல் திருவிழானே சொல்லலாம், அங்கே சேர நாட்டில் நடத்தி அனுப்புகிறாங்க. ஸோ அப்படின்னா எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் பண்ணணும் அந்த கல்யாணத்துக்கு, அப்படி இல்லை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா அதில் அந்த பந்தல் போடுவாங்க, பந்தல் போடும்போது அந்த கிருஷ்ணப்பிள்ளைன்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர் தான் பந்தல் போடுறதுக்குரிய உரிமையாளர். அவர்கிட்ட வந்து ஆட்சியாளர் சொல்லுவார் இது கரெக்டாக பண்ணுங்க,
ஒரு பந்தல் காற்றுல பறந்தாலும் அபசகுணமாயிடும், அதனால் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு நல்ல அடி நல்ல ஆழமாக கூட ஊண்டி வைங்கன்னு சொன்னோடனே அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். அந்த பந்தல்காரர், நீங்கள் 180 அடி நட்டாலும் காற்றடிச்சா அடிச்சுட்டு தான் போகும். நான் கட்டுறது எல்லாமே வந்து ஒரு சிலந்தி வலையோட அந்த கான்செப்ட், அதோட ஃபார்முலாவில் தான், அந்த பிசிக்ஸ் மாதிரி தான் நான் பண்ண போகிறேன், அந்த ஃபார்முலாவில் தான் நான் பண்ண போகிறேங்கிறத வந்து சொல்லுவார். அதுக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு யானை வந்து ஒரு பாறையில் மோதிச்சுன்னா அந்த பாறை உடஞ்சிரும், ஆனால் ஒரு யானை எவ்வளோ தான் ஒரு மண்மேட்டில் மோதினாலும் அந்த மண்மேடு ஒன்றுமே ஆகாது. அந்த கான்செப்டில் தான் பண்ணுவோம். ஒரு பந்தல் போடுற நிகழ்வை இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார் ஜெயமோகன் அவர்கள். அதே மாதிரி இந்த மாதிரி கல்யாண வீடுனால் பந்தி, சாப்பாடு பந்திலாம் வைப்பாங்களே, ஸோ அந்த காலங்களில் ஒரு பெரிய ஊரே திருவிழா, இரண்டு நாடுகள்கிட்ட வந்து திருவிழா நடக்குது அப்படின்னா, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி அங்கே வந்து பந்தி போட்டிருப்பாங்கங்கிற ஒரு டீட்டெயிலும் இருக்குது. அதை வந்து இங்கே வந்து இவங்க பந்தின்னு சொல்லலை, ஊட்டுப்புறைங்கிறாங்க. இவங்க வந்து ஊட்டுப்புறைனா ஒரு ஊட்டுப்புறைனா பந்தி, அந்த ஒவ்வொரு பந்தி ஊட்டுப்புறையிலையும் 1000 பேர் உட்காரலாம். இது மாதிரி ஒரு 5 ஊட்டுப்புறை வச்சுருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஊட்டுப்புறையிலையும் ஒரு ஆட்கள் 1000 பேர் ஃபில் ஆகிட்டாங்கன்னா அங்கே வந்து மஞ்சள் கொடியை ஊண்டிடுவாங்க. ஸோ மஞ்சள் கொடி எங்கே இருக்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் ஃபில்லாயிடுச்சு, ஸோ நெக்ஸ்ட்டு பந்திக்கு நெக்ஸ்ட்டு ஊட்டுப்புறைக்கு போயிடுங்க அப்படிங்கிறவ. எங்கே சிவப்பு கொடி இருக்கோ அங்கே வந்து இருக்குது, இடம் இருக்குது உட்காரலாங்கிற மாதிரி சிம்பிளாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இத்தனை பேர் சாப்பிட்டு முடித்த பிறகு அவங்களுக்கு கை கழுவுறதுக்கு மற்ற இதுக்கெல்லாம் தண்ணி வேணும் இல்லையா, அவ்வளவு பேர் லட்சக்கணக்கில் வர இடத்துல எப்படி தண்ணிக்கு எப்படி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மலை மேலே இருந்து ஏரி இருக்கும், அந்த ஏரியிலேருந்து ஒரு வாய்க்கால் மாதிரி வெட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு 5-6 குளம் மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஊட்டுப்புறைக்கும் ஒரு குளம் மாதிரி பெரிய தொட்டி மாதிரி கிட்டத்தட்ட வெட்டி அதில் அந்த தண்ணியை விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து மலையிலேருந்து தண்ணி வரும்போது வர வழியிலேயே வெயில்னால் காஞ்சி மண் உறிஞ்சிரும் இல்லையா, அதுக்கு வந்து அவங்க கழுகு பாலைன்னு சொல்லிட்டு ஒரு செடி ஒரு பாலை அந்த கிட்டத்தட்ட பனை ஓலை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கழுகு பாலை எப்படி இருக்குன்னு தெரியலை, இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் எப்படி இருக்கும் எப்படின்ட்டு. அதை நான் அதை வந்து ஒவ்வொரு அந்த ஓடையிலையும் அந்த குளங்கள்லையும் பதிச்சிடுறாங்க கீழே, அதனால் என்ன ஆகுனா சூரிய ஒளினால் ரொம்ப மண் ஈர்க்காது, அது வந்து தண்ணி வற்றாமல் இருக்கும். அதுபோல் அந்த காலத்தில் என்ன உணவுகள் சாப்பிட்ருப்பாங்கங்கிறத அந்தந்த இடத்துல சொல்லுவாங்க. அடிக்கடி அவங்க வந்து இளநீரில் வந்து சர்க்கரை போட்டு வெல்லம் போட்ட பானகம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி அதையும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரதானம் சொல்கிறாங்க, பாயாசத்தை தான் பிரதானம், மேபி அது கேரளாவில் கூட இருக்கலாம். அந்த அரசர் வந்து இதெல்லாமே இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க, இதெல்லாம் அதில் அங்கங்கே இந்த குறிப்புகள்லாம் நிறையா இருக்கும், சின்ன சின்ன டீட்டெயில் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து இது எல்லாமே உன்னிப்பான சில விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மீனாட்சி அம்மன் முகத்தை பற்றி ஒரு இடத்துல கிட்ட போய் பார்ப்பார் அவர் உதயவர்மன், பார்க்கும்போது அவர் எப்படி பார்த்தாருங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, அதை நான் படித்தே காமிக்கிறேன். நான் அம்மியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன், மிக மிக அருகிலேன. அது சின்னஞ்சிறு முகம், மாந்தளிர் வண்ண முகம், கூர்மையான மூக்கு, நீண்ட விழிகள், குமிழுதடுகள், அதில் ஒரு புன்னகை இருந்தது. அது நாணமல்ல, குறும்பு. அவள் எனக்காக எதையோ கருதி வைத்திருக்கிறாள். சத்தியமாக சொல்கிறேன், அது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் பார்க்க முடியும், அதுவும் அலங்காரத்தோட ரொம்ப கிளியராக தெரியாது. இதை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு வர்ணனை ஓடிச்சு, அந்த வடிவம் எனக்கு ரொம்ப மனதில் பதிஞ்சது. அதே மாதிரி இந்த கதையை வந்து படித்து முடிக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு அப்பாவான ஒரு உறவாகவும் அண்ணனான ஒரு உறவாகவும் ஒரு உரிமையாக திட்டுவாங்க அந்த
செல்லமாக திட்டுவாங்க, பக்தியோட சில பேர் திட்டுவாங்கள்ல, அது மாதிரிலாம் ஒரு உணர்வுகளோடு இந்த கதை முடியும். ஒரு ஒரு பெரிய கல்யாணத்தை முடித்து கல்யாண வீட்டிலேருந்து அந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளோட இதயபூர்வமான அன்பான ஒரு உறவு நம்ம விட்டு போகுதுங்கிற ஒரு ஃபீலோட மங்களகரமாக இருக்கும் இந்த புத்தகம். இது கதைங்கிறத வந்து விட இதோட அவ்வளோ டீட்டெயில்டான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் எந்த மாதிரிலாம் எப்படி எப்படிலாம் இருக்கும், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அரண்மனைனா நம்ம வந்து படங்களில் பார்க்குற மாதிரிலாம் இதில் இன்ட்ரோவே இருக்காது. சாதாரண காம்பவுண்ட் சுவர் மாதிரி கட்டி அது உள்ளே வந்து இந்த முளைப்பாரின்னு சொல்லுவாங்கள்ல கொண்டு போகும்போது அதில் செடிகள் வளர்ந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி தூரத்துலேருந்து அந்த ஊரை வர்ணிச்சிருப்பாங்க காலை பொழுத வச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன வர்ணனைகள் அவ்வளோ டீட்டெயில்டு. இந்த புத்தகத்தை பொறுமையாக படித்தீங்கன்னா அந்த ஊரில் போய் வாழ்ந்துட்டு வந்த அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் நிறையா அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறவும், என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி மங்கள நிகழ்வுகள் நடக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத எல்லாமே இருக்கும். உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. கண்டிப்பாக இதை வாங்கி பொறுமையாக படிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.